சொந்தம். பொங்கல் என்பது நம் மண்ணிற்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக ஒருபுறம் இருந்தாலும், அது நம் உடலுக்கும் மனதிற்கும் மறைமுகமாக ஆரோக்கியத்தை கொடுக்கும் நாளுங்க. பண்டைய காலத்தில் பொங்கல் பண்டிகை துவங்குவதற்கு முதல் நாள் பண்டிகை காலங்களில் வீட்டில் உள்ளவர்களை நோய் அண்டிவிடக்கூடாது என்று எண்ணி காப்பு கட்டுதல் என்னும் பெயரில் ஒரு திருவிழா கொண்டாடப்பட்டதுங்க. அது தற்போது போகி என்று அழைக்கப்பட்டாலும் அதன் சிறப்பை பற்றி நாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இந்த நாளில் மழையால் ஏற்படும் மூட்டைப்பூச்சிகளின் தொல்லையின் காரணமாகவும், விஷப்பூச்சிகளின் தாக்குதலில் இருந்து விடுபடவும் நோய் எதிர்ப்பான்களாக பயன்படும் மூலிகைகளான மாவிலை, வேம்பு, ஆவாரம், சிறுபீளை, தும்பை, பிரண்டை, துளசி கொண்டு வீட்டின் முகப்புகளிலும் தெருக்களிலும் தோரணங்களாக தொங்க விடுவாங்க. மாவிலை, வேம்பு, ஆவாரம், சிறுபீளை, தும்பை, பிரண்டை, துளசி இந்த எல்லாத்தையும் சேர்த்து கட்டுறதுக்கு பேர் தான் காப்பு கட்டுதல்ங்க. கிராமப்புறங்களில் உள்ளவங்க ஆடு மாடுகள் தங்குற தொழுவம் இருந்தா அங்கேயும் கண்டிப்பா கட்டி வைக்கணும். இந்த வருடம் போகி பண்டிகை வரும் ஞாயிற்றுக்கிழமை 14/1/2024 அன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் வருதுங்க. போகி பண்டிகையான நாளை காப்பு கட்ட உகந்த நேரம் இதுதாங்க. அதாவது காலையில் சூரிய ஓரையான 6:42 முதல் 7:42 வரை நீங்க காப்பு கட்டலாங்க. அதே மாதிரி மதியம் சூரிய ஓரை 1:45 முதல் 2:45 வரை இருக்கு, இந்த நேரத்திலையும் நீங்க காப்பு கட்டலாம். அதே மாதிரி சுக்கர ஓரையான காலை 7:42 முதல் 8:42 வரை கட்டலாம். மதியம் சுக்கர ஓரை 2:40 இருந்து 3:40 வரை இருக்கு, இந்த நேரத்திலும் நீங்க காப்பு கட்டலாங்க. காலையில் சந்திர ஓரை 9:42 முதல் 10:42 வரை இருக்கு, இந்த நேரத்திலையும் நீங்க காப்பு கட்டலாம். மாலை நேரத்தில் குரு ஓரையான 6:45 முதல் 7:45 வரை கட்டலாம். ஆனா மாலையில் காப்பு கட்டுவது உகந்த நேரம் கிடையாதுங்க. மாலை ராகு காலமான 4:30 இருந்து 6 வரையும் காப்பு கட்டுவதை தவிர்க்கணுங்க. மதியம் யமகண்ட நேரமான 12:00 முதல் 1:30 தவிர்க்கணும். தை மாதமே வருக என்று வரவேற்று சுபகாரியங்கள் வீட்டில் இனிதே நடக்கணும் அப்படின்னு தெய்வத்தை வேண்டி முதல் நாள் போகி அன்று காப்பு கட்டுவது நல்லதுங்க. தேவையற்ற எண்ணங்கள் பொருட்களை வெளியேற்றி அக்னியில் இட்டு நல்ல புதியதொரு வீடாக சுத்தப்படுத்தி வீடும் மனமும் நன்றாக அமைவதற்கு காப்பு கட்டுவது நல்லதுங்க. உடல் மனம் இரண்டுக்கும் கட்டுப்பாடு விதித்து இனிவரும் நாட்கள் நல்லதையே நினைக்கணும், நன்மையே நடக்கணும் அப்படின்னு தெய்வத்தை நினைத்து காப்பு கட்டுவது நல்லதுங்க. காப்பு கட்டுவதற்கான பொருட்கள் ஆவாரை, சிறுபீளை, வேப்பிலை, மாவிலை, கருந்துளசி, பிரண்டை சேர்த்து காப்பு கட்டுறதெல்லாம் அந்த காலங்க. இப்போ நம்முடைய கைகளில் கிடைக்கக்கூடிய மாவிலை, வேப்பிலை என கிடைக்கும் பொருட்களை வைத்து தெய்வத்திடம் வேண்டி காப்பு கட்டுறது சிறப்புங்க. போகி பண்டிகை நாளில் நான் சொன்ன நேரத்தில் வாசலில் காப்பு கட்டுங்க.